தோன்றத்துக்கு முன்பாகவே யாரை முன் அறிந்தாரோ அவர்களை தான் முன் குறிக்கிறார். அதாவது பிஃபோர் த கிரியேஷன், த பிளான், எல்லாத்துக்கும் முன்பாக ஒரு பிளான் கிரியேட் ஆகுது. மகனுக்கு ஒரு மனவாட்டி தேவை, ஒரு சோல்மேட் மகனுக்கு வேணும். பிதாவும் பரிசுத்தாவையும் டிசைட் பண்றாங்க. அப்ப வேதம் அப்படிதான் நமக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணும். அப்ப என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, சோல்மேட் வேணும் ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவரா இருக்கக்கூடாது. மனவாட்டி தேவை மணவாளனுக்கு, ஆனா அது மணவாளனை போல கடவுளாக இருக்கக்கூடாது. ஆனா கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அப்ப வேதம் எபிரேயத்தினுடைய வேதத்தின்படி என்னன்னு சொன்னா, தேவனுடைய லா, பரலோக லா அப்படின்னு சொன்னா, ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன். ஒரு ஜீவன் வேணும்னா ஒரு ஜீவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப உனக்கு மணவாட்டி வேணும்னா மணவாட்டிக்கு ஜீவன் நீ கொடுத்தாதான் அது ஈக்குவலா வரும். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னா, மணவாட்டி வேணும்னா மணவாட்டிக்கு நீ தான் ஜீவனை கொடுக்கணும். பொறுப்பு அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன், செத்ததோ அவனுடையதாக வேண்டும். குழி நோண்டி மூடாம விட்டுட்டா அந்த ஓனர் வந்து ரெஸ்பான்ஸ். இது ஹெவன்லி லாங்கயா, அதை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அதனாலதான் லா வந்து என்னைக்குமே இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த மண்ணு யாருடையது? மண்ணு அவருடையது. ஏதேன் தோட்டம் வந்து பிதாவுடையது. இந்த ஏதேன் தோட்டத்துல யார் யார் இருக்கான்னா, குமாரன் இருக்கிறார். குமாரனுடைய சாயல்ல தான் யார் யார் படைக்கப்படுறாங்க? ஆதாம் ஏவாளும் படைக்கப்படுறாங்க. அவருடைய சாயல்ல ஆதாமும் ஏவாளும் படைக்கப்படுறாங்க. ஆதாம் ஏவாள் வந்து யாருக்கு சொந்தம்னா, குமாரனுக்கு சொந்தம். குமாரன் யாருக்கு சொந்தம்னா, பிதாவுக்கு சொந்தம். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனிய வச்சவர் யாருன்னா, பிதா. அதை மூடாம விட்டது யாருடைய தப்பு? பிதாவுடைய தப்பு. என் தலையெல்லாம் சுத்துது, என்ன எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற. இப்ப குழிய நோண்டிட்டாரு, பிதா வந்து குழிய நோண்டி மூடாம விட்டாரு. இதுல மாடு என்னாச்சுன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் உள்ள போய் விழுந்து அவுட்டு. இப்ப யாரு ரெஸ்பான்ஸ்? பிதா என்ன பண்றாரு, அவருடைய குமாரனை கூப்பிடுற, கூப்பிட்டு இதுக்கு பெனால்டி கொடுக்குறார். இந்த குழி அவருடைய ரத்தத்தினால போடுற, மூடி மறிச்சுறாரு. மறிச்ச உடனே பிதா வந்து குமாரனை உயிரோட எழுப்பிட்டு, குமாரனை நிப்பாட்டிட்டு, இந்த விழுந்த மாடுக்கு என்ன கொடுக்கணும்? பெனால்டி கொடுக்கணும்ல. இந்த பெனால்டியா என்ன பண்றாருன்னா, ஜீவனை கொடுத்து யார்டே கொடுத்துறாரு? குமாரன்டே. திருப்பி யார்ட்ட யார கொடுத்துறான்? நம்மளை கொடுத்து குமாரனை கொடுத்துறாரு. இப்ப குமாரன்ட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, போன தடவை முதல்ல வந்து எதையும் மூடாமட்டாரா இல்லையா, இப்ப என்ன பண்றாருன்னா, குமாரன்ட்ட கொடுக்கும் போதே பரிசுத்தாவியை கொண்டு ரட்சிப்ப சீல் பண்ணி கொடுக்குறாரு. அமே. இப்ப என்ன வாங்க முடியாது? ஏற்கனவே பிசாசு வஞ்சிச்சது மாதிரி இப்ப என்ன செய்ய முடியாது நம்மள? அதனாலதான் மணக்கண்ணை குருடாக்குறான். ரட்சிப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எதை குருடாக்கிடலாம்? மணக்கண்ணை குருடாக்கி விடுவான். தேவனை அறிகிற அறிவுல நம்மளை குருடாக்கி விடுவான். அவனை அடிக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? என்ன எழுதி இருக்குன்னு நமக்கு தெரியணும்.